பெலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது பிலிப்பேருக்கு எழுதின நிருபம் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வந்து நமக்கு பலனாய் கருதுகிறவைகள் சிலவைகள் உண்டு. அதில் பிரதானமாய் மனிதர்கள் பலனாய் கருதுவது அவர்களுக்கு உண்டாயிருக்கிற செல்வம், அவர்களுக்கு இருக்கிற வீடு, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதான உறவுகள், அவர்களுக்கு இருக்கிற வேலைகள். இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு பெருக பெருக அவன் மனதிற்குள் ஒரு பலனை உணர்கிறான். இதெல்லாம் ஒருவேளை அவர்களுடைய கையை விட்டு பறி போகுமேயானால், அவருடைய வேலை போகுமேயானால், கையில் இருக்கிற பணம் போகுமேயானால், அவருடைய பலன் குறுகி போகும், குன்றி போகும், அவர்கள் தளர்ந்து போவார்கள். தேவனை அறிந்த மக்களுடைய பலனோ, நம்ம கையில் இருக்கிற பணமோ பொருளோ வீடோ வசதியோ கிடையாது. நமது பலனே நம்மை உண்டாக்கின தேவன். அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த உலகத்தில் மனித உதவியோடு, பண உதவியோடு, பொருளோதரி உதவியோடு மனிதர்கள் செய்கிற நிறைய காரியங்களை தேவனை நம்பின மனிதர்கள் இந்த உலகத்தில் பணம் இல்லாமல், மனிதர்கள் இல்லாமல் செய்து முடித்திருக்கிறார்கள். அதனால தான் பலவீனமான சூழ்நிலையிலேயும், பலனற்ற சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் செய்ய போகிற வேலைகள் எதை வைத்து என்று சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுனார். ஏதோ ஒன்று ரெண்டு இதை செய்ய முடியும், இதை என்னால் செய்ய முடியாது என்று அவர் பிரியமல்ல, ஒரு சில காரியங்களை மாத்திரம் அவர் வந்து என்னால் செய்ய முடியும் சொல்லாமல், எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இந்த காலை வழியிலே உங்களுடைய பலவீனம் என்ன எனக்கு தெரியாது. உங்களை பலவீனப்படுத்துகிற காரியம், அல்லது உங்களை யார் பலவீனப்படுத்துகிறாங்க, உங்கள் சரீரத்தை, உங்கள் மனசை, உங்கள் இதயத்தை யார் பலவீனப்படுத்தி உங்களை சோர்வுக்குட்படுத்துகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த காலை வழியிலே உங்களை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உங்களுக்காக இருக்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்த்தும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டுனார் இல்லையா. நீங்களும் கூட இந்த காலை வேளையிலே அந்த கிறிஸ்துவின் பலனை தரித்து கொண்டு நீங்களும் சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் பலனாய் மாறுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நாங்கள் எங்கள் பலனை இழக்கிறோம், பலனற்றவர்களாய் மாறுகிறோம். பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் சொன்ன தேவன், யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே மனமுடைந்து மனம் சோர்ந்து பலனற்று இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உரிய பலனை தருவீராக. அப்படி நீர் செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மை பரே சுபநாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. God bless you, church. Have a blessed day. மறக்காத படிக்கி பிரியமானவர்களே, மற்றவங்களோடு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆலயங்களுக்கு செல்லாதவங்க எங்கள் ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.